இப்போது உள்ள புதிய தலைமுறை முஸ்லிம்கள் அவர்கள் டிக்டாக்கில் உள்ளார்கள் இன்ஸ்டாகிராமில் உள்ளார்கள் ஸ்னாப் சாட்டில் உள்ளார்கள் நாம் இங்கு நமக்குள் நீ நான் என்று அடித்துக் கொண்டிருக்கையில் அங்கு சீர்கெடும் புதிய தலைமுறை முஸ்லிம்களை நம்மால் அணுக முடியவில்லை இது சற்று பயமுறுத்துகிறது உங்களுக்கு தெரியுமா டிக்டாக் எவ்வளவு பெரியது என்று வாட்ஸ்அப் பிறகு அதுதான் மிகப்பெரியது என்று நினைக்கிறேன் நீங்கள் டிக்டாக்கில் சிறிது காலம் இருந்தேன் அதை பயன்படுத்த தெரியவில்லை காரணம் நான் அது என்ன என்று தெரிந்து கொள்ள விருப்பப்பட்டேன் பிறகு அது எனக்கு ஒத்து வராது என்று விலகிவிட்டேன் ஆம் பாட்டு நடனம் இப்படித்தான் அதில் எல்லாம் இருக்கும் என்னை பொறுத்தவரை அதாவது ஒரு பத்தாயிரம் பெரிய ஷேகர்கள் டிக்டாக்கில் ஒன்று சேர்ந்தால் நாம் அதில் ஒரு குரூப்பையே விடலாம் ஆனால் அது அதாவது அது மக்களுக்கு மக்கள் ஒன்று கூடும் வலைதளமாக இருக்கிறது நமது ரசோல்லா அல்லா சல்லாஹ் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் இருந்தது போல்தான் தான் அங்கு தவாஃப் நடக்கும் அதில் மக்கள் நிர்வாணமாக ஒன்று கூடியிருப்பார்கள் தான் டிக்டாக்கும் எனவே நாம் அங்கு சென்று என்று சொல்ல போகிறோமா அல்லது யாரோ ஒருவரை நம்மை கட்டுப்படுத்த விட்டுவிட போகிறோமா நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் நான் ஆரம்பத்தில் டிக்டாக்கில் ஒரு கணக்கை தெரிந்தேன் இது எவ்வாறு வேலை செய்கிறது என்று தெரிந்து கொள்ள விரும்பினேன் இளைய தலைமுறையினர் அதாவது நமது சிறுவர்களின் உதவியால் இதை செய்ய நாடினேன் அவர்கள் காட்டினார்கள் ஆனாலும் எனக்கு இது ஒத்து வராது போல் தெரியவில்லை அதனால் விட்டு நீங்கள் ஏதாவது முயற்சி செய்தீர்களா அதில் பதிவிட்டீர்களா இல்லை என்ன செய்வது எவ்வாறு செய்வது என்று தெரியவில்லை முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதை பற்றி நாம் ஏதாவது செய்ய வேண்டும் எனக்கு அடுத்து ஏராளமான பெரிய ஷேக்குகள் ஆலிம்கள் வரலாம் நான் இல்லை எனக்கு பிறகு சில பேர் அவர்கள் இது தொடர்பான சில குத்திகளை இளைஞர்களுக்கு எடுத்து வைக்கலாம் ஏனென்றால் இது மக்கள் கூட கூடிய இடமாக இருக்கிறது நான் சமூக வலைதளங்களில் வலம் வரும்போது மக்கள் கேட்கிறார்கள் ஏன் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறீர்கள் ஏன் இதையெல்லாம் செய்கிறீர்கள் கவனியங்கள் மக்களே இதே இன்ஸ்டாகிராமில் மக்கள் மார்க்கத்தை இழக்கிறார்கள் நாம் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை கொடுத்துக் கொண்டிருக்கோம் சுகானல்லா சுபஹானா அந்த ஊடகங்களில் இதை தான் காண்கிறீர்கள் இந்த விஷயத்தில் நாம் அமைதியாக பொறுமையாக இருக்க வேண்டும் நிதானமாக மேலும் ஒவ்வொரு ஆளுமும் ஒவ்வொரு அணுகுமுறை கொண்டுள்ளார்கள் எனக்கும் ஒரு தனித்துவமான அணுகுமுறை இருக்கிறது நான் ஒன்று மற்றவர்களின் அணுகுமுறை தவறென்று சொல்லவில்லை வேறு முறைகளும் நமக்கு தேவைப்படுகிறது அதே போல் என்ன அணுகுமுறையில் என்னை விட்டுவிடுங்கள் முஃப்தி நீங்கள் மிகச் சரியாக கூறினீர்கள் இன்றைய இளைய தலைமுறையினர் டிக்டாக்கில் உள்ளார்கள் அது போன்ற சமூக ஊடகங்களிலும் உள்ளார்கள் நாம் அவர்களை அப்படியே விட்டுவிட முடியாது கடைசியில் யாராவது ஒருவர் முயற்சி செய்து இந்த மக்களுடன் நான் கலந்து பேசி திருத்தப் போகிறேன் என்று முன்வர வேண்டும்